பெண்களிடம் ஆபாசமாக பேசி பேட்டி எடுத்து அதனை எடிட் செய்து யூடியூபில் பதிவேற்றியதற்காக தனியார் யூடியூப் சேனல் தொகுப்பாளர் அசன் பாதுஷா, ஒளிப்பதிவாளர் அஜய் பாபு, உரிமையாளர் தினேஷ்குமார் ஆகிய மூன்று பேரையும் சென்னை மாநகர போலீசார் கைது செய்து நடவடிக்கை எடுத்துள்ளனர். உங்க நகைய ஆர்டிகால பெஸ்ட் ரேட்க்கு வித்துருங்க. ஒரே நிமிஷத்துல பணமா வாங்கிக்கோங்க. உங்க பிரச்சனைய சால்வ் பண்ணுங்க. இனிமே நிம்மதியா இருங்க. ஆர்டிகா கோல்ட் கம்பெனி. நீர்பிடிப்பு பகுதியில் பெய்த கனமழை காரணமாக பாபநாசம், மணிமுத்தாறு ஆகிய அணைகள் முழு கொள்ளளவை எட்டியுள்ளன. இதனையடுத்து அணைகளில் இருந்து நேற்று வினாடிக்கு 4200 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டது. இதனால் தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. புனேவில் உள்ள சீரம் இந்தியா நிறுவனத்தில் இருந்து பல்வேறு மாநிலங்களுக்கு கொரோனா தடுப்பூசிகள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. இதனிடையே செய்தியாளர்களை சந்தித்த தமிழக சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் புனேவில் இருந்து 556,036 கொரோனா தடுப்பூசிகள் தமிழகம் வருகின்றது. இவை சென்னையில் இருந்து தமிழகத்தில் உள்ள 10 மையங்களுக்கும் பிரித்து அனுப்பி வைக்கப்படும் என்று கூறினார். தமிழகத்தில் 10 மற்றும் 12 வகுப்புகளுக்கு மட்டும் வரும் 19 முதல் பள்ளிகள் திறக்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. ஒரு வகுப்பறையில் 25 மாணவர்களுக்கு மிகாமல் இருக்க வேண்டும் என்று பள்ளிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற நீதிபதி எஸ் கே கிருஷ்ணன் திமுகவில் இணைந்தார். இவர் கடந்த 5 ஆண்டுகளில் தமிழ் மாநில காங்கிரஸ், காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கட்சிகளில் இருந்துள்ளார். ஸ்ரீவில்லிபுத்தூர் பெரிய மாரியம்மன் கோவில் வளாகத்தில் பாஜக சார்பில் நம்ம ஊர் பொங்கல் விழாவில் கலந்து கொண்ட பிறகு செய்தியாளர்களை சந்தித்த நடிகை கௌதமி, அதிமுக துணை ஒருங்கிணைப்பாளர் முனுசாமி கூறிய கருத்து குறித்து கேட்டதற்கு எந்த கட்சியின் முதுகிலும் ஏறி பயணம் செய்ய வேண்டிய அவசியம் பாஜகவுக்கு இல்லை என்று கூறினார். மேலும் ராஜபாளையம் தொகுதியில் போட்டியிடுவீர்களா என்று கேட்டதற்கு தேர்தலில் போட்டியிடுவது குறித்து இன்னும் முடிவு எடுக்கவில்லை என்று தெரிவித்தார். ஹனுமன் ஜெயந்தியான இன்று மிகவும் பிரசித்தி பெற்ற நாமக்கல் ஆஞ்சநேயருக்கு 1,08,000 வடமாலை சாற்றப்பட்டது. ஜம்மு காஷ்மீரின் தோடா என்ற பகுதியை மையமாக கொண்டு நேற்று இரவு 7:32 அளவில் 5.1 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. கிறிஸ்துவார் மற்றும் உதம்பூர் மாவட்டங்களில் வீடுகள் அதிர்ந்ததால் பீதியடைந்த மக்கள் வீடுகளை விட்டு வீதிகளில் தஞ்சமடைந்தனர். இதே பகுதிகளில் கடந்த 4 மாதங்களாக அடுத்தடுத்து நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. சசிகலா குறித்த ஆபாச பேச்சுக்கு விளக்கம் அளித்த திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின், பெண்களை புண்படுத்தும் வகையில் நான் பேசவில்லை, அதற்கு மன்னிப்பு கோர முடியாது, அது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது, பெண்களின் மனம் புண்பட்டிருந்தால் வருத்தம் தெரிவிக்கிறேன் என்றார். கூட ஒரு அவதூறு வழக்கு போட்டிருக்காங்க, நீங்க தான் பாத்துக்கணும், நானும் போற இடத்துல எல்லாம் சவால் விட்டு வந்துடுறேன், மன்னிப்புலாம் நான் கேட்க முடியாது, நான் யாரையுமே அதுவும் குறிப்பாக பெண்களை எந்த இடத்துலையும் தரக்குறைவாக நான் பேசவே இல்லை, அது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது, அதுக்கு மன்னிப்பு கேட்கணும், மன்னிப்புலாம் கேட்க முடியாது, யார் மனசாவது புண்பட்டிருந்தால் என்னோடய வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன், நான் உள்ளபடியே வேணுமென்று அப்படி தப்பாக தவறாக பேசவில்லை, அப்படி கலைஞர் அவர்கள் என்னை அப்படி வளர்க்கவில்லை, என்னுடைய தந்தையார் தலைவர் அவர்கள் என்னை அப்படி வளர்க்கவில்லை. ஸ்ரீரங்கம் கோவில் யானைகள் ஆண்டாளும் லட்சுமியும் கொஞ்சி விளையாடி மகிழ்ந்த காட்சிகள் பார்ப்போரை வியக்க வைத்தது. விஜய் நடித்துள்ள மாஸ்டர் படத்தின் காட்சிகள் நேற்றிரவு இணையதளத்தில் வெளியானதால் படக்குழு அதிர்ச்சி அடைந்துள்ளது. இது தொடர்பாக படக்குழுவினர் நடத்திய விசாரணையில் வெளிநாடுகளுக்கு அனுப்புவதற்காக டிஜிட்டல் நிறுவனம் ஒன்றிடம் திரைப்படத்தின் காப்பி கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த நிறுவனத்தில் பணிபுரியும் நபர் திருட்டுத்தனமாக படத்தை பதிவு செய்து கசியவிட்டது தெரியவந்தது. கேட்டுப்படலாம்
பொள்ளாச்சி பாலியல் சம்பவத்தில் தனக்கும் தன் மகன்களுக்கும் தொடர்பு இருக்கிறது என்று ஆதாரம் அளித்தால் அரசியலை விட்டே விலக தயார் என திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் சவால் விடுத்துள்ளார். ஒரு குற்றச்சாட்டுக்கான ஆதாரத்தை என் மீது நீ காட்டினால் நான் பொது வாழ்க்கையில் இருந்து விலகுகிறேன். மு க ஸ்டாலின் அவர்களே, உன்னால் காட்ட முடியவில்லை என்றால் நீ திமுகவினுடைய தலைவர் பதவியை விட்டு விலகுவதற்கு தயாரா? கர்நாடக மாநிலம் அங்கோலா பகுதியில் கார் விபத்துக்குள்ளானதில் மத்திய ஆயுஷ் அமைச்சர் ஸ்ரீபத் நாயக் காயமடைந்தார். அவருடன் காரில் சென்ற அவரது மனைவி விஜயா மற்றும் அவரது உதவியாளர் ஒருவரும் பரிதாபமாக உயிரிழந்தனர். வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் ராமநாதபுரம், விருதுநகர், திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணியில் 15 சென்டிமீட்டர் மழையும் அதிராம்பட்டணத்தில் 13.5 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. தாய் மண்ணே, தமிழ் மக்களே, நற்றமிழ் நாடே, உன்னை வணங்குகிறேன் என்ற பாடலுடன் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மண்ணையும் மக்களையும் கோவில் கோபுரத்தையும் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவையும் வணங்குவது போல் வீடியோ வெளியிடப்பட்டுள்ளது. இந்த தொகுப்பின் இறுதியில் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியின் படமும் இடம்பெற்றுள்ளது. பத்தாண்டுகளில் 100 ஆண்டு சாதனைகள். நகை எல்லாம் வேற எங்கேயும் அடகு வச்சிருக்கீங்களா? டோன்ட் வரி, ஆட்டிகா கோல்ட் கம்பெனிக்கு வாங்க. உங்க நகையை மீட்டு பெஸ்ட் ரேட்க்கு வாங்கி டிஃபரன்ஸ் அமௌண்ட் கொடுத்துருவாங்க. ஆட்டிகா கோல்ட் கம்பெனி.